தினம் ஒரு ஆண்மை தகவலில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காகனு இரண்டு மூலிகை வைத்து ஆண்களினுடைய ஆண்மை பலத்தை அதிகரித்து ஆண்களினுடைய அந்த வீரியத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவத்தை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் ரொம்ப ஒரு எளிமையான மருத்துவம் ஆனா இதனுடைய மருத்துவ குணங்கள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் அதாவது இந்த மருத்துவம் பார்த்தீங்கன்னா ஒரு காயக்கட்டு மருத்துவம் நம்முடைய ஆயுள் காலத்தையே அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது சரி வாங்க இந்த மருத்துவத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆண்மை சம்பந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகள் தினந்தோறும் இரவு எட்டு மணிக்கு அப்லோட் செய்யப்படும் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்மளுடைய வில்லேஜ் டிப்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதற்காக முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம மூக்கிரட்டை கீரை எடுத்திருக்கிறோம் அதாவது இந்த மூக்கிரட்டை கீரை பாத்தீங்கன்னா கிராமப்புற பகுதிகளில் வயல் ஓரங்களிலும் ஓரங்களிலும் அதிகமாக காணப்படும் பாருங்க இந்த செடி இப்படிதான் இருக்கும் நல்லா பார்த்துக்காங்க கிராமப்புறத்தில் இருக்கிறீங்க நிறைய பார்த்துருக்க வாய்ப்புண்டு நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை இந்த கீரை மட்டும் நீங்கள் எடுத்துக்காங்க இந்த மூக்கிரட்டை கீரையினுடைய அந்த இலைகளை மட்டும் தனியாக பறிச்சு எடுத்துக்காங்க இப்போ பாருங்கள் நம்ம தனியாக பறித்து எடுத்துருக்குறோம் இதை அப்படியே மிக்சி சாரில் சேர்த்திக்கலாம் அதுக்கு பிறகு அருகம்புல் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வந்திருக்குறோம் இதை ஒரு கத்திரிக்கோலை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மிக்ஸி சார்லேயே சேர்த்திக்காங்க இந்த அருகம்புல் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் சூட்டை குறைக்கக்கூடியது மேலும் நம்முடைய ஆயுள் காலத்தையே அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த அருகமுல் சாருக்கு உள்ளது அதனால தான் நம்ம அருகமுல் எடுத்திருக்கிறோம் மேலும் இந்த அருகமுல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடலிலே ஏற்படக்கூடிய புண்களை முற்றிலுமாக சரி செய்யக்கூடியது மேலும் புற்றுநோய் செல்களை கூட வளரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த அருகமுல்லுக்கு உள்ளது இப்போ இந்த அருகுமெல்லாம் பாருங்கள் சின்ன சின்ன பைசா கட் பண்ணிருக்கிறோம் அதுக்கு பிறகு நல்ல தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்ல ஜூஸ் மாதிரி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துருக்கிறோம் அரைச்சி எடுத்ததை நீங்கள் வடிகட்டிக்காங்க வடிகட்டி ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்காங்க இப்போ இந்த ஒரு டம்ளரை நம்ம மருத்துவமாக எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்காங்க இந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய மூலிகை சட்டை ஊற்றிக்கலாம் அதுக்கு பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி எடுத்திருக்கிறோம் இந்த மிளகு பொடியே அதில் சேர்த்திக்காங்க அதுக்கு பிறகு ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாகவே உப்பு சேர்த்திக்காங்க நான் பயன்படுத்தக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்து உப்பு இந்த இந்து உப்பு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் உப்பு நீங்கள் பயன்படுத்த தான் இந்த உப்பை மட்டும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க உங்களுடைய உடலுக்கு பல நன்மைகள் உண்டு இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கொதிக்கணும் அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம இந்த மூலிகை சாறு சேர்த்தணும் அரை டம்ளர் பாதி அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் இப்போ இதனுடைய மருத்துவ குணங்களை ஒவ்வொன்றா பாத்திரலாம் நம்ம முதல்ல எடுத்திருக்கக்கூடிய இந்த மூக்கிரட்டை கீரை பார்த்திங்கன்னா ஆண்களினுடைய மலட்டுத்தன்மையை முற்றிலுமாக சரி செய்யக்கூடியது ஆண்களுக்கு விந்தணுவில் உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு முழுமையான ஆண்மகனாக மாற்றக்கூடியது இந்த மூக்கிரட்டை இலை அதனால தான் நம்ம மூக்கிரட்டி இலை நம்ம எடுத்து சாரா எடுத்து பயன்படுத்துகிறோம் மேலும் இந்த மூக்கிரட்டி கீரை பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்மை சக்தியை அபரிவிதமாக அதிகரிக்கும் வீரிய பலத்தை அதிகரிக்கக்கூடியது மேலும் காம உணர்வுகளை அதிகமாக தூண்டிவிடக்கூடியது பாருங்க ஒவ்வொரு சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த காம உணர்ச்சி இல்லாத இருப்பாங்க அவர்களுக்கு இந்த மூக்கிரட்டி கீரை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிறகு எடுத்துருக்கக்கூடிய இந்த அருகமுள்ளும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்மை சக்தியை அதிகரிக்கக்கூடியது அருகுமுள்ள பார்த்தீங்கன்னா சின்னங்க பெரியங்க எல்லாமே சாப்பிட்லாம் அருகமுல் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி இதை அத்தனையும் கொதிக்க வச்சு நீங்கள் சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கு பிறகு இதை எடுத்து நீங்கள் அப்படியே வச்சுக்காங்க வச்சுக்கிட்டு நீங்கள் ஆண்கள் அதாவது பதினெட்டு வயதுக்கு மேலுள்ள ஆண்களாக இருந்தால் ஒரு ஐந்து டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிடுங்க அல்லது பதினெட்டு வயதுக்கு அதாவது பத்து வயதுக்கு மேலே பதினெட்டு வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தால் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிடுங்க இந்த மாதிரி சாப்பிட்டு வரும் பொழுது ஆண் மலட்டுத்தன்மை என்பது முற்றிலுமாக சரியாகும் கண்டிப்பாக ஆண்கள் பயன்படுத்துங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்